அஸ்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம். அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். என்னதான் டாக்டர் சர்டிஃபிகேட்டில் போட்டு கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி உறவு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கட் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டான டைம் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். அதுதான் ஜாதகம், ஜாதகர் பிறந்த டைம். ஸோ அப்படி நம்ம வந்து அதை டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான ஜாதக பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பட்டிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆர் நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணலாம். டைரெக்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஜாதகத்துலேயுமே அப்ராக்சிமேட்டாக 6 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு பிரம்மாண்டமான டைமிங். அதில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி 1-8 மணி நேரம் வந்து சுத்தமாக சரியில்லாத டைமிங்னு சொல்லுவோம். அந்த டைமில் பண்ணக்கூடாதுங்கிறது கூட எடுக்கலாம். மெயினாக யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்களோ, பிவோட்டல் ரோல்னு சொல்லுவோம், அந்த டெசிஷன் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம அந்த டைமிங்கில் எடுக்கும்பொழுது சக்ஸஸை கொடுக்கும். ஒரு ஒரு நட்சத்திரங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துக்குள்ளுமே எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பொதுவாகவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த நட்சத்திரம் வீக்காக இருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் வந்து சொல்ல முடியும். அது கொஞ்சம் ப்ரீமியம் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ நம்ம அதை சொல்வோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணுனா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். 1 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 3 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 6 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 1 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் சார்ஜஸ் மாறும். சரி, இப்போ நம்ம ஐப்பசி மாதம் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல் விஷயம், 12ஆம் இடத்தில், அதனால் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 14ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ என்ன நடக்கும்னா, மெயினாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். 2வது, கால் பாதங்களில் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கணவன் மனைவியை பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். ஒரு சின்ன ஒரு டெம்பரவரி சின்ன பிரிவாக இருக்கலாம். வேலை நிமித்தமாகவோ, தொழில் நிமித்தமாகவோ, சண்டை சச்சரவுகள்னாலேயோ, அதனாலேயும் நீங்கள் பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொடுக்கலாம். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஜுரம் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பிளட் சுகர் கொஞ்சம் ஹை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. 2வது, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது இணைவுங்கிறது பொதுவாக இந்நாள் வரை ஒரு பொண்ணு அமையலைன்னா இப்போ பொண்ணு அமையும். ஃப்ரெண்டை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மூத்த சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். கால் முட்டிகளில் வலி வேதனைகள் கொடுக்கலாம். சித்த கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஆனாலும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவானினால் வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் பிரம்மாண்டமாக சேரும், டெபாசிட் ஏறும். நல்ல ஒரு யோகமான காலப்பிரமாணம். இந்த காலகட்டங்களில் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். பொதுவாக 12ஆம் இடத்துல சூரியன் மறைவதுங்கிறது ஊரை விட்டு வெளியே போகிறது, நாட்டை விட்டு வெளியே போகிறது, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். இருக்கிற வேலையை விட்டுருவீங்க, புது வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 70%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 75%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, நல்வாழ்த்துக்கள். சந்திர கிரகணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்ற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி புவன் த்ரோணு கொண்டு வந்த தாஸ்திரன் ரீ. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.